பரிசுத்தமுள்ள தேவனே, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்தரிக்கலாம். தேவன் செய்த நன்மைகளுக்காக தேவன் இந்த நாளிலே நம்மை கூடி வரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த 120 பேரில் நம்முடைய பேரும் தேவன் குறித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே உமை ஆராதிக்கும்படியாய் உமை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் எங்களுக்கு ஆண்டவரே பாராட்டின சுலாக்கியத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த தேசத்திலே ஆண்டவரே நீர் எங்களை வைத்து இம்மட்டும் எங்களை போஷித்து வருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற நல்ல சுகபல ஜீவனுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுங்கள். எல்லாரும் நன்றி செலுத்துங்க. ஓ, உன் வாயை விரிவாய் தர அப்பொழுது நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவ சமூகத்திலே அவருடைய உன்னத ஆவியினாலே நாம் நிரப்பப்படும்படிக்கு எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டின தயவிற்காக ஆண்டவரே, இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, படுகுழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்திலே ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இம்மட்டும் எங்கள் வாழ்க்கையிலே கட்டளிட்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வனாந்திர தேசத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ தேசங்களில் ஆண்டவரே, எங்களுடைய சொந்த தேசத்தில் கூட இந்த நாட்கள் அநேக தடைகள் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உமை ஆராதிக்க ஆண்டவரே இந்த தேசம் ஆண்டவரே ஒரு திறந்த வாசலை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகிற தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ சமூகத்தில் நம்ம ஒரு விசை அப்படியே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? தேவன் நம்மை ரட்சித்தார், நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஆனாலும் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினாலே ஏதாகிலும் கரைப்பட்டிருக்குமானால் தேவ சமூகத்தில் அப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கலாம். குறிப்பாக கேளுங்க, ஆண்டவரே இந்த ஒரு இடத்துல தான் நான் இடர்கிறேன் ஆண்டவரே, இந்த ஒரு இடத்துல ஆண்டவரே எனக்கு பலனே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லுங்க. தேவன் நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய பலவீனங்களை நீக்கி நம்மை பலவானாய் மாற்றுகிற ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த ஒரு பகுதியில் ஆண்டவரே எனக்கு பலனே இல்லை ஆண்டவரே, நான் விழுந்து போகிறேன் ஆண்டவரே, நான் சோர்ந்து போகிறேன் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி அவரை பார்த்து எல்லாரும் கேட்கலாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே, எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆராதிக்கும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இந்த வேலைக்கென்று நீர் தகுதிப்படுத்தும்படியாய் எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். தேவன் அப்படியே நம்மை பரிசுத்தப்படுத்தினார் என்று விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே உமை ஆராதிக்க உமை துதிக்க தேவன் எங்களை ஆண்டவரே தகுதிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் செல்லாதபடிக்கு ஆண்டவருடைய வல்லமையினாலே உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் பலனடைந்து செல்ல கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமேன். கர்த்தர் இந்த மாலை வேளையிலே அவரை ஆராதிக்கும்படியா தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தேவ சமூகத்தில் ஆண்டவரே அப்படிப்பட்டதான கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்டவர்களாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். சங்கீதக்காரன் சொல்கிறார்,
நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்திருக்கிறாள் அல்லவா, அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா. அல்லேலூயா. சுபாவத்தினாலே நாம் எல்லாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோமா? எபேசியர் 2:4-5 வசனம் சொல்கிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தாராம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர், அவரை உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன் என்று சொல்லி உற்சாகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம்.
Oh!
போக்கில் வருகள் எல்லாம் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாய் சென்று வந்ததல்லவா. அந்த தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? ஓ ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உன்னதமானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தஞ்சமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே, எங்கள் அரணே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எபினேசராய், எபினேசராய், இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்தார் அல்லவா. ஹல்லேலூயா, அந்த தேவனே, ஓ உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு மேல் அன்பு கூறுவேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் பாடி தேவனை மகிமைப்படுத்த, எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கண்களை மூடி அவரை மாத்திரம் நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா. Oh,
உம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வாழ்க, ஓ ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில கொஞ்ச நேரம் விடுதலையோடு ஆராதிக்க தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. அநேகருக்காய் ஜெபிக்க எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகவும் என் தேவாதி தேவன் நீர் பெருகுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் ஜெபத்துக்கு நேரம் கடந்து செல்லலாம். முதலாவது நாம் ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்கலாம். முதலாவது ஜெப குறிப்பு நாம் சபைக்காக நாம் ஜெபிக்கலாம். சபைக்காக போதகர், உதவி போதகர், சபையின் மூப்பர்கள், சுவிசேஷம் முன்னின்று ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். கடந்த 40 ஆண்டுகள் தேவன் சபையை நடத்தி வந்தார். தொடர்ந்து நடத்தும்படி நல்ல தரிசனம் பெற்ற தலைவர்களை தேவன் எழுப்பி தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். சபையில் உள்ள குடும்பங்கள் ஆசிரியக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காகவும் இந்த தேசத்தில் வெயிலில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் வழி பாதுகாக்க முடியாது. நாம் தலைகளை தாப்பி நாம் இணைந்து நாம் அனைவரும் நாம் ஜெபிக்கலாம். அந்த காரியங்களுக்காக மகிமையின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து கொண்டிருந்த உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும் எங்களை கூட்டிச் சேர்த்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, எங்கள் சபையை உமது கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை ஆசீர்வதிக்கும்படியால் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபையின் ஊழியங்களை ஆஸ்வதிக்கும்படியால் ஜெபிக்கிறோம். எங்கள் போதகருக்காய் ஸ்தோத்திரம், உதவி போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம், அவள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், சபையின் மூப்பர்களுக்காய் ஸ்தோத்திரம், முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், சுவிசேஷர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டில் நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. உது பரிசுத்த ஆவினால் அபிஷேகத்தால் வல்லமையால் நிறுத்த ஆண்டவரே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியால் ஜெபிக்கிறோம். கடந்த 40 ஆண்டுகள் சபையினை நடத்தி வந்த பாதைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு, ஆனாலும் உண்டு ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தர் மெய்ப்பராக இருந்து இம்மட்டு நடத்தி வந்ததற்காக நன்றியப்பா. இன்னும் தொடர்ந்து நடத்தும்படியால் ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர்களை எழுப்பும்படியால் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த தேசத்தில் முதல் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், இந்த நாமம் மையப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஆண்டவர்கள் வைத்து கொடுத்த இந்த சபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜீவ நீருட்டில் ஆண்டவர் அநேகருடைய தாகத்தை தீர்க்கிற, அநேகரை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம் செய்து நிறைவேற்றும்படியால் ஜெபிக்கிறோம். நாங்கள் நெடுநாளாக ஜெபித்து வருகிறோம் தகப்பனே. எங்கள் சபைக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுக்கும்படியால் ஜெபிக்கிறோம். பூமி அதன் நிறவும் கர்த்தாவை உம்முடையது ஆண்டவரே. எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்த இடத்தை ஆண்டவர் நாங்கள் சுதந்திரிக்க கிருபை தரும்படியால் ஜெபிக்கிறோம். இங்கு ஆலயத்தை கட்டி ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க, விடுதலையோடு ஆராதிக்க நீர் கிருபை தர வேண்டும்படியால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பன் எங்கள் சபையில் இருக்கிற ஆண்டு ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாக்கும்படியால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிரியக்கப்பட என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த சேட்டைகளுக்குள் அடைக்கலாம் அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியால் ஜெபிக்கிறோம். இம்மட்டு நீர் நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும்படியால் ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே சபையின் ஆண்டவர் தலையாக இருக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து நடத்தி செல்ல போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் தகப்பனை வெயிலில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் தகப்பனை தேசத்திற்கு ஒவ்வொருவரும் கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பகலில் வெயிலாகலும் இரவில் நிலவாகலும் சேதப்படுத்தாது என்று சொன்னீர். கர்த்தர் உன்னை காக்கிறவரும் வலது பக்கத்தில் நிலா இருக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, வெயிலுக்கு ஒதுக்கும் குளிர்நிலா ஆண்டவரே, நீர் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஜெபனில் போய்த்த அருமான சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். அப்பா செபாஸ்டன் பிரதருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இம்மட்டும் ஜெபத்தை கேட்டால் நல்ல சாட்சிகளை கேட்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அவருடைய மன விருப்பங்கள் வாஞ்சங்கள் நிறைவேற்றி ஆண்டவரே, ஒரு குறிவு நடத்த போகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாக மத கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெறும் மறைமராட்சிகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தனம் ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். அடுத்து நாம் இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். இந்திய தேசத்திற்காகவும் நாம் இருக்கிற இந்த உயிரி தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேசத்தில் சமாதானம், இந்திய தேசத்திலும் சரி இந்திய தேசத்திலும் சமாதானம் உண்டாக வேண்டும், பாதுகாப்பு உண்டாக வேண்டும். எல்லாவற்றையும் இந்த கொள்ளை நோயின் தாக்கம் குறைய வேண்டும்.
இந்த காரியங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்திய தேசத்தில் நடக்கிற நம்ம எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறோம். என்ன அதற்கு என்ன எந்த நேரத்தில் எப்படி செய்யணுன்றது தந்திரமாக எல்லாம் செய்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவங்க எந்த நேரத்தில் எப்படி செஞ்சு ஜனங்களை கவர்னு எப்படி தலைவர் ஏற்படுத்தினா ஜனங்களை அந்தந்த நேரத்தில் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக இந்திய தேசத்தில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஏன்னா நம்முடைய பார்வைக்கு அது தெரியாது. ஆனால் ஆண்டவர் பார்வன் மூலம் மகிமைப்படுத்த போல இந்திய தேசத்தை நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நாம் இந்திய தேசத்து இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தேசத்திலும் ஒரு அமைதியான ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை காணப்பட வேண்டும். இந்த காரியங்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து நாம் இணைந்து நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் தகப்பனை எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் ஆண்டவரே 140 கோடி ஜனங்கள் இந்த தேசத்தில் எங்களை உமக்காக தெரிந்து கொண்டு இருக்காய் நன்றி செலுத்துகிறோம். வேறு பிரித்தில் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், தமிழ்நாட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் தேசத்தை ஆளுகிற பிரதமருக்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஒவ்வொரு மாநில முதலமைச்சருக்காய் ஸ்தோத்திரம். அப்பா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ள தலைவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவர் சுபிட்சமான சூழ்நிலை கர்த்தர் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பன எல்லா காரியங்களையும் இங்கே அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஆண்டவரே, ஒடுக்கமான பாதைகள் ஆண்டவரே, ஜனங்கள் கடந்து செல்கிற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கருத்துக்கள் எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது சீசன் தோமாவை அனுப்பி ஆண்டவரே இவ்வளவாய் அன்பு கூர்ந்த தேசம் ஆண்டவரே, எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்ட தேசம் ஆண்டவரே, நீ நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு உமது கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். 140 கோடி ஜனங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மாநிலங்கள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் கல்வார் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது ரத்தத்தின் வல்லமை ஆண்டவர் தேசத்தில் ஊடுருவி பாய்ந்து செல்லும்படியால் ஜெபிக்கிறோம். தேசம் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக வேண்டும்படியால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தின் நினைவு கூறுங்க ஆண்டவரே. பக்தியுள்ள ஜனங்கள், பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்கள், தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனங்கள் ஆண்டவரே, இவர்களுக்காக இந்த சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்கள் கர்த்தர் ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை அனுதினம் சபையில் சேர்த்தார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் அனுதினம் சேர்க்கப் போகிற கிருபிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசத்திலும் தகப்பன எல்லா காரியங்களும் ஆண்டவரே தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, ஒரு நன்மையான காரியங்களை கட்டளையிடும்படியால் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தேசத்தில் ஆண்டவரே ஒரு சமாதான பாதுகாப்பு ஆண்டவரே, ஒரு அமைதியுள்ள ஜீவன பண்ண ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படியால் ஜெபிக்கிறோம். இது அப்படி செய்யப்போகிற கிருபிக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த யூஏ தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த 7 தரவில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தின் ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்தில் ஆண்டவர் பரதேசிகளாக இருக்கிற ஒவ்வொரு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்திலும் கர்த்தாவில் ஆற்றம் இந்த தேசத்தின் நன்மைகளை சாப்பிட கிருபி செய்து உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த தேசத்திற்கிற ஆண்டவர் 1 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கல்வாரி கொல்கதாவில் ஆண்டவரே நீர் சிலுவையில் உயர்த்தப்பட்ட பொழுது ஆண்டவர் எல்லாரும் நிறுவனம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்களும் ஆண்டவர் இந்த கல்வாரி அன்பை காண கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டுப்போ தேவ சித்தமல்ல ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்படும் நீடிய பெருமிருக்கிற தேவன் இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலும் ஆண்டவரே பாதுகாப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாய் தகப்பனே கடந்த நாட்கள் ஏற்பட்ட அந்த பூகம்பத்திலும் ஆண்டவரே இந்த தேசத்தை பாதுகாத்திரங்களை பாதுகாத்திருக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த தேசத்துக்காக திருப்பணிருக்கிறோம். இந்த ஆண்டவர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்காக திருப்பணிருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நாசம் மோசங்கள் அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அது கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவையும் ஆமீன். கர்த்தனம் ஜபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி நாம் நன்றி என்று சொல்லுவோம். அடுத்த ஒரு ஜப குறிப்புக்காக நாம் ஜபிக்கலாம். நம்ம அநேக காரியங்களாக தனி ஜபத்தில் ஜபிக்கிறோம். சுருக்கமாக அடுத்த உலகமெங்கும் உள்ள சபைகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் குடும்பங்களுக்காய் உலகமெங்கும் தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது மாத்திரமில்லை, குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிற ஜெனரேஷன் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும். இந்த காரியங்களை ஒப்புக் கொடுத்து நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அதாவது கர்த்தர் தூதன் நோக்கி உலகம் அதற்கு நீ எருசலேம் நகரம் எங்கு உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகர அருவறுப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு அடைகிற மனுஷ நெற்றில் அடையாளம் போடு என்று சொன்னார். இன்று உலகம் எங்கும் இருக்கிற எல்லா தேசங்களில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் அவர் அடையாளம் போட்டு வைத்திருக்கார். அவருடைய ரத்தத்தால் மீட்டப்பட்ட பிள்ளைகள் கர்த்தர் அவள் பாதுகாக்க வேண்டும். இனி வரப்போகிற எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் வரப்போகிறார் சீக்கிரம். கர்த்தர் சபை ஆயத்தப்பட வேண்டும், ஊழியர்கள் ஆயத்தப்பட, தேவ பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டும். அவர் வரும்போது எக்கால சத்தத்தை காதுகள் கேட்க வேண்டும்.
அது வரைக்கும் இந்த சபை ஆண்டவர் வைத்திருக்கிற கர்த்தருடைய பாதுகாப்பு சபைக்கு உண்டாகும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமது குமாரனாக இயேசு கிறிஸ்தன் நாமத்தின் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது குமாரனை தந்து இவ்வளவாய் அன்பு குறிந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்தன் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். அகில உலக திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, உலகம் எத்திசில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் எங்கிருக்கும் ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த நெருக்கங்கள், எந்த பாடுகள், எந்த போராட்டங்கள் வந்தாலும் தகப்பனே, விசுவாசத்தை தூக்குற முடிக்கிறமாக ஆண்டவரே, உம்மை நோக்கி நியமித்த ஓட்டத்தில் ஓட கர்த்தர் உதவி செய்யும்படியால் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களாய் வேதத்தை வாசிக்கிறார் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக மனவாளனுமை எதிர்கொண்டு செல்கிற ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும்படியால் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் தகப்பனே, உமது பிள்ளைகள் குடும்பத்திற்கிற ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். உலகத்தின் எந்த ஒரு காரியம் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளும்படியால் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்காய் ஆண்டவரே, எலியாக்களா, எஸ்தர்களா ஆண்டவரே, தீபுரல்களா ஆண்டவர், வல்லமையுள்ள ஊழியக்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் எந்த காரியத்தை எங்கள் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளும்படியால் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் தகப்பனை, சிறைச்சாலையில் இருக்கிற பாடுகள், போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரை கடந்து செல்கிற ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நெருக்கத்தில் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் கருத்தை நோக்கி கூப்பிட்டு அவர் விசாலத்தில் வைத்தார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இரவளை விசாலத்தில் வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே, உமை எதிர்கொண்டு செல்லக்கூடிய ஆண்டவரே, கண்ணிகையாக ஆண்டவரே, மனமாட்டியாக ஆண்டவர் ஆயத்தப்பட இரு உதவி செய்யும்படியால் ஜெபிக்கிறோம். இது அப்படி செய்யப்போகிற கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து மீதானவரை கருத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள் மூலம் பேசுங்க. எல்லா மகிழ்ச்சி எடுத்துக்கொள்ளும் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவையும் ஆமீன். நாம் கரங்களை தட்டி கருத்து நாம் மேம்படுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த மிட் வீக் சர்வீஸ் வந்திருக்கிற உங்களை யாரையும் மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். ஏறத்தாழ 4 மாதங்கள் பிற்பாடு உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ வருடங்கள் ஆரம்பமாக இருக்கு இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து கர்த்தர் இந்த நாளில் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து உங்களோடு கூட ஆண்டவர் ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 4 மாதத்தில் எங்களுடைய குடும்பத்தில் அதிகமான கஷ்டங்கள் இருந்தது. என்னுடைய மனைவியினுடைய ஆப்ரேஷன் மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாத்துலேயும் கர்த்தருடைய கரம் இருந்தது. விசேஷமாக சபையார் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த ஆப்ரேஷன் டைமில் எல்லாரும் ஜெபித்தீர்கள். கர்த்தர் அதை சக்ஸஸ் ஆக முடியாது உதவிச்சதாக கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலேருந்து என்னுடைய சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவளுக்கு இன்னும் சில சிகிச்சைகள் போகின்றிருக்கிறது. அந்த சிகிச்சையும் ஆண்டவர் அவளுக்கு நல்லா கொடுக்கும்படியாய், அதிலிருந்து பூரண ஒரு சுகம் உண்டாகும்படியாகவும், சபையை சபிக்கும்படியே எங்களை ஜபத்தில் தாங்கும்படியும் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். சில அறிவிப்புகளை சொல்ல முடிய விரும்புகிறேன். சனிக்கிழமை வழக்கம் போல் காலை 10:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் ஜூமில் அது நடைபெறும். அனைவர் கலந்து கொள்கிறீர்கள். இன்னும் உற்சாகமாக அதை கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஞாயிறு ஆராதனை போன வாரத்திலேருந்து நம்ம இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமைந்து நேரம் மாற்றப்பட அறிந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முதல் ஆராதனை 6:30 to 8:30 வரைக்கும், ரெண்டாவது ஆராதனை 9:30 to 11:30 வரைக்கும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரேகாலில் கர்த்தர் கிருபையாக நமக்கு அனுகூலம் பண்ணார் விசுவாசிக்கிறேன். கர்த்தராம் ஸ்தோத்திரம். ஞாயிறு ஆராதனைக்கு பிற்பாடு சகோதரர்கள் கூட்டம் ஜூமில் 12:30 to 1:15 வரைக்கும் அது நடைபெறும். அதிலேயே நீங்கள் அனைவர் கலந்து கொள்ள முடியாது. உங்களை அன்பாக கேட்கிறேன். அதனுடைய தலைப்பு குடும்ப வாழ்வில் தேவனுடைய ஞானம் விளங்கும்படியாக அதுக்காக அவர்கள் அநேக காரியங்களை சிந்தித்து அது செயல்படுங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நீங்கள் யாரும் அதை கலந்து சகோதரர்கள் கலந்து கொள்ள முடியாது அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். ஞானஸ்தான வகுப்புகள் நடக்க இருக்கிறது. அநேகர் பேர் சிலர் பேர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறது யாராவது இருப்பீர்கள்னு சொன்னால், அல்லது உங்கள் பிள்ளைகள் எடுக்கிறோன்னு சொன்னால், உங்கள் நண்பர்கள் எடுக்கிறோன்னு சொன்னால், அவங்களுக்கு நல்ல சத்தியத்தை சொல்லி அவளை ஆயத்தப்படுத்தி வருவதற்கு இந்த வகுப்புகள் அதிகமாக அவர்களுக்கு பிரயோஜனப்படும். ஆகவே அந்த வகுப்பில் கலந்து கொள்ள முடியாது அவங்களை அன்பாக கேட்கிறேன். அதுவும் ஜூமில் நடைபெறும். கர்த்தராம் ஸ்தோத்திரம். சபையினுடைய பிரேயர் செல் அங்கங்கே அநேக இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்னும் அதில் அநேக கலந்து கொள்வதில்லை, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தயவுசெய்து சபையின் மக்கள் நீங்கள் அங்கங்கே கலந்து கொள்ள முடியும் அன்பாக கேட்கிறேன். அது மாத்திரம் இல்லை, நீங்கள்
அதுக்காக ஒரு நிறையா கூட்டம் இல்லை, நம்ம ஒரு ரெண்டு மூன்று கூட குடும்பம் இருந்தால் கூட போதும். அதே மாதிரி அங்கே அங்கங்கே நிறையா இன்னும் ப்ரேயர் செல் இருக்குதுன்னு சொன்னால் அது நடத்துகிற உங்களுக்கு மாத்திரம் இல்லை, மற்றவங்களும் அது ரட்சிக்கப்பட அது ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருடைய ஊழியத்தை சேர்க்க ஒரு நல்ல ட்ரைனிங் சென்டராக இருக்கும், நீங்கள் ஆண்டவருக்கு ஆய்வுக்குள்ள வளர்வதற்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே அந்த ப்ரேயர் செல்லில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்பை கேட்கிறேன். அதை பற்றி அதிகமான உங்களுக்கு விவரம் தெரியும்னு சொன்னால் என்னையோ பிரதர் துறையோ அல்லது பாஸ்டரையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், இல்லாட்டி பிரதர் வெஸ்லி பிரதர் தினகரன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் இந்த சபையை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆண்டவர் கிருபையார் நடத்தி வருகிறார். கர்த்தாவும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாறை எனக்கு 30 வருஷத்துமாக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு சொந்த இடம் கிடைக்கலன்னு. இன்ன வரைக்கும் நமக்கு கிடைக்கல, நம்ம கட்டலை, நம்ம ஆயத்தமாக இருக்கோம். ஆனால் இன்னும் ஆண்டவர் அந்த இடத்த நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணிக்கிற இடத்த நம்ம காட்ட முடியா, தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று, நம்முடைய விசுவாச நிச்சயமாய் ஆண்டவர் கனப்படுத்துவார். கர்த்தாம் ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி நான் நினைவு கொள்வதான காரியம், அநேக ஆண்டுகளாய் சென்னையில் இருக்கிறதா நீ புதுவாழ் ஏஜ சபை பாஸ்டர் மோகனுடைய அந்த சபையில் ஒரு பெரிய ஒரு இடத்த வாங்கி அதை கட்டுறதுக்காக முயற்சி பண்ணாங்க. எத்தனையோ தடைகள் இந்த 2022 ஆரம்பத்திலேருந்து எல்லாவற்றையும் ஆண்டவரை அவர்களுக்கு அனுகூலமாக்கி தந்தார். கர்த்தாம் ஸ்தோத்திரம். நான் வர்றதுக்கு முந்தைய நாள் பாஸ்டர் ஃபோன் பண்ணார், அந்த கட்டுறங்கிட்ட தானே அந்த கான்ட்ராக்டோடு ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னு சொன்னார். ஏன் சொல்லணுன்னா நிறையா எதிர்ப்பு பொலிட்டிக்கலாக என்னென்னமோ அது வந்தது, அது எல்லாவற்றையும் அந்த மக்கள் விடாது ஜெபம் பண்ணாங்க. அதனால் சொல்கிறேன், நம்ம விசுவாசமாக ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை தருவா, நம்ம ஆலயத்துக்கிட்ட ஆண்டவர் ஆசீர்வாதம் நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்க நம்ம பாஸ்டருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள், நான் விசுவாசிக்கிறேன், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தையும் பலனையும் ஆண்டு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அதுக்கு ஜெபிக்கிற அன்பை கேட்கிறது ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபித்து பாஸ்டர் லாசர் அவருடைய கருத்திலேயே நம்ம அவருடைய கருத்து ஆராதனை கொடுக்க முடிய விரும்புகிறேன். எங்கள் அன்பாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வானத்தை பூமி உண்டாக்க சர்வல்லமுள்ள தேவனே, நீர் எங்கள் தேவனாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாக்கியமுள்ளவர்களாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது எங்களையும் தெரிந்து கொண்டீரே, எங்களை ரட்சித்து பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த தேசத்தில் கர்த்தரைகளுக்கு நீ ஏற்படுத்தி கொடுத்த அருமையான சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் வந்து ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஆசிரிக்கப்பட்ட அநேக ஆத்து மக்கள் உண்டு ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்க எங்கள் தமிழ் ஜனங்க அநேக இருக்கிறாங்க ஆண்டவரே, அவர்களையும் இந்த சபையில் சேர்க்கும்படியாக நீங்கள் செபிக்கிறேங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் வாழ்ந்து ஆண்டவர் ராமத்தை மையப்படுத்தக்கிறது உதவி செய்யும்படியாக நீங்கள் செபிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே பிரச்சனைகளோடு பாரங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்தில் படைக்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய எல்லாவற்றிலும் விடுதலை தந்து ஆண்டவரே ஒரு பூர்ண சமாதானத்தை தரும்படியாக நீ செபிக்கிறோம். வியாதிகளை மாற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். வேலையில் பிரச்சனைகளை மாற்றும்படியாக செபிக்கிறோம். குடும்பங்களில் கேட்குற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றும்படியாக நீ செபிக்கிறோம் கர்த்தா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் உம்முடைய சமாதானம் நிறைவாயிருக்க வேண்டிக் கொள்ளுங்க கர்த்தா. ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாய் ஆண்டவரே உங்களுடைய வானத்தின் ஆண்டவரே பரலோகத்தை பரலோகத்தின் தேவர் ஆண்டவரே நீர் ஒன்று மண்ணாவே எங்களுக்கு பிடித்தர முடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவை ஆண்டவரே அந்த புஷ்டியாக்கத்தக்கதாய், எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு எழுப்புதல உண்டாக்கத்தக்கதாய், ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கும்படியாய் ஆண்டு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். உங்கள் வார்த்தைகள் சுதந்திரப்படியாக செபிக்கிறோம். வார்த்தைகள் ரட்சிக்கப்படியாக செபிக்கிறோம் தா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள வார்த்தைகளை உம்முடைய தாசன் ஆண்டவர் நாளில் அபிஷேகித்து கொண்டு வந்திருக்கிறேன். அவரை பயன்படுத்துங்கப்பா, அவர் மூலமாக நீ பேசுங்க ஆண்டவரே. நான் கேட்கிறவளமா மாத்திரம் இல்லை, அதன்படி வாழவர் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்திலேயோ எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறோம். ஆண்டவர் அட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். பாஸ்டர் லாசர் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்துள்ளவர், கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மிட் வீக் சர்வீஸுக்கு வந்திருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வருமானங்களையும் உங்கள் வியாபாரங்களையும் கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். 1000 மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தே இந்த சபையின் மூத்த போதகர் மரியாதைக்குரிய பாஸ்டர் இம்மானுவேல் அவர்களுக்கும் இவருக்கு உதவியாக இருக்கிறவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாவரும் பரிசுத்த வேதாகமத்தில் யோபுவின் சரித்திர புஸ்தகம் 23 அதிகாரம் 12-13
ஆகிய மூன்று வசனங்களை யாராகிலும் வாசிக்க கேட்போம். ஜோப் 23rd chapter from verses from 12 to 14. அவர் உதடுகளை கற்பனையை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார், அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவர்களை இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஜெபிப்போம். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். எஜமான் நீரே அடிமை நானே நாதா, எஜமான் நீரே அடிமை நானே நாதா, பலவான் நீரே பலவீனன் நானே நாதா, பலவான் நீரே பலவீனன் நானே நாதா. என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். போயவன் கையில் களிமண் நானே நாதா, போயவன் கையில் களிமண் நானே நாதா, உம் சித்தம் போல என்னை பணைந்திடும் இயேசுநாதா, உம் சித்தம் போல என்னை பணைந்திடும் இயேசுநாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். பாதகன் என் மேல் பாசம் வைத்தீர்நாதா, பாதகன் என் மேல் பாசம் வைத்தீர்நாதா, பாரெல்லாம் புகழ் பாடி மகிழ்வேன் நாதா, பாரெல்லாம் புகழ் பாடி மகிழ்வேன் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். ஆமாண்டவரே, விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயே எல்லாம் ஆகும் என்று சொன்னீங்களே. நடுகிறவனாலும் அல்ல நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல விளையச் செய்கிற தேவனாலேயே எல்லாம் ஆகும் என்று சொன்னீங்களப்பா. இந்த நேரத்திலே இந்த இடத்திலே அடிமையை கொண்டு வந்த கர்த்தர் உம்முடைய ஜனங்களோடு கூட வேண்டியதை உம்முடைய ஜனங்களுக்காக நீர் பேசும். உம்முடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புகிறதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் அனுப்புகிற காரியமாக அது வாய்க்கும்படி செய்யுமே. இந்த மாலை வேளையிலே ஆவியானவர் கிரியை செய்வீராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அடிமை மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்னொரு முறை கூட வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியை
ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்போம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை யோபு பக்தன் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் இழந்து, தன் பிள்ளைகளையும் இழந்து, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனை மறுதலியாமல் கர்த்தருக்காக உண்மையாக இருந்ததை அறிந்த சத்துரு சாத்தான் தேவனிடத்தில் போய் சொல்லுகிறான், நீர் அவருடைய ஜீவனை தொடுவீரானால் அவனுமே மறுதளிப்பான் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்கிறாரே, அவன் ஜீவனை எடுக்காத, அவன் சரீரத்தின் என்ன வேணாலும் பண்ணிக்கிடு, ஆனால் அந்த உத்தமன் உத்தமத்தில் நிற்பான் என்று சொன்னார். அப்படியே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் பருக்களை வைத்தான் என்று, வரவழைத்தான் என்று நமக்கு தெரியும். இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் மனைவியானவள் சகித்து கொண்டாள். ஆனால் தன் கணவன் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரையிலும் பருக்களால் நிறைந்து சரட்டை எடுத்து அவன் தேய்த்து கொள்ளுகிறதை கண்ட காட்சி அவருடைய உள்ளத்தை உடைத்தது. அவள் மனம் பதறி சொல்லுகிறாள், இன்னும் நீர் உத்தமத்தில் இருப்பது ஏன்? சாத்தான் டார்கெட் பண்ணது யோபுவை. ஆனால் யோபுவின் சரீரமாக இருந்த அவனுடைய மனைவி அவனுடைய வேதனையை பார்க்கக்கூடாதவளாக மனம் பதறி சொல்லுகிறாள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்பது என்ன? தேவனை தூஷித்து ஜீவனை என்ன பண்ணும் விட்டுருங்க. நிறைய டைம் ஐசியூவில் அல்லது அநேக நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு சிலர் மரணப்படுக்கையில் பல மாதங்கள், பல வாரங்கள், பல நாட்கள் இருக்கும் பொழுது சொந்த பிள்ளைகள் கூட சொல்லுவார்கள், ஆண்டவர் எடுத்துக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். சில நேரங்களில் மருத்துவமனை ஐசியூவில் பல நாட்கள் காத்திருந்து பல லட்சங்களை இழந்த சில குடும்பத்தார் இடத்துல சொன்னது உண்டு, ஐயா ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் எடுத்துக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்கு. அவர்கள் படுகிற வேதனையை பார்க்க முடியாமல் குடும்பத்தார் சொல்லுகிற வார்த்தை, மனைவி பக்கத்திலிருந்து பார்க்கிறார், தாங்க முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபு தன் வாயினால் கூட, தன் நாவினால் கூட அவன் என்ன செய்யவில்லையா? பாவம் செய்யவில்லை. என்ன சொல்கிறான்? பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே. பைத்தியக்காரின்னு கூட சொல்லலை, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே. கர்த்தரடுத்த நன்மையை பெற்றதாம், தீமையும் பெற வேண்டாமோ? இந்த பக்தன் மாத்திரம்தான் விதமாக சொல்லுகிறான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ உலகம் தேவனிடத்து நன்மையை தவிர வேறு ஒன்றையும் பெறுவதற்கு ஒருவரும் தகுதியாக இல்லை, அல்லது ப்ரிப்பேர்டாக இல்லை, ஆயத்தமாக இல்லை. ஆனால் இந்த உத்தமன் ஆகிய யோபு, நீதிமான் ஆகிய யோபு, கர்த்தருடைய பார்வையில் மன உத்தமமாக இருந்த இந்த யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லுகிறான்? வசதியாக இருந்த பொழுது சொல்லவில்லை, செல்வ செழிப்போடு கூட இருந்த பொழுது சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்களில் அவன் சீமானாயிருந்தான். சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இவன் வாழ்ந்த காலங்கள், யோபின் புஸ்தகம் வேதத்தின் நடுமையத்தில் இருந்தாலும் இவன் வாழ்ந்த காலங்கள் ஆபிரகாம் வாழ்ந்த காலம். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே இவன் வாழ்ந்திருக்கிறான், அல்லது ஆபிரகாமுக்கு பிறகு வந்த காலங்களில் வாழ்ந்திருக்கிறான். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திற்கு கொஞ்சம் பிறகு வாழ்ந்திருப்பான் என்று சொல்லி சரித்திர வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். எதை வைத்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பிற்பாடு வருகிற அநேகர் தாங்கள் வைத்திருந்த தங்கங்களையும் சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் நிலங்களை வைத்து அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று கணக்கிட்டார்கள். ஆனால் ஆபிரகாமின் காலத்தில் மட்டும்தான் அவர் வைத்திருந்த ஒட்டகங்களையும் மாடுகளையும் ஆடுகளையும் வைத்து அவருடைய ஐஸ்வர்யத்தை கணக்கிட்டார்கள். இந்த யோபுவனுடைய ஐஸ்வர்யமும் அதன்படியே கணக்கிடப்பட்டிருக்கிறது. அவன் ஐஸ்வர்யவானாக இருந்த பொழுது இந்த வார்த்தையை சொல்லவில்லை, தன் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருந்த பொழுது அவன் சொல்லவில்லை.
சுகமான சொகுசான வாழ்க்கை வாழும் பொழுது அவன் சொல்லவில்லை, ஏறக்குறைய எல்லாவற்றையும் இழந்து மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது தானே இந்த வார்த்தையை சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார், அவர் தமக்கு சித்தமானதை எல்லாம் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால் நான் வேகமாய் சொல்லி கொண்டு போகிறேன். அவருடைய நண்பர்கள் எலிபாஸ், பில்தாத், சோபார் என்கிற இந்த மூன்று நண்பர்களும் வேதம் சொல்லுகிறது அதை கேள்விப்பட்டவுடனே அவர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தவர்கள் யோபுவை சந்திக்கும்படி ஓடி வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 12 யோபு 2:12 வாசிக்கிறோம், அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது, அவரவர் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 அவனோடு கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். எவ்வளவு கொடிதான சூழ்நிலை அவனுடைய சூழ்நிலை. நண்பர்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து வருகிறார்கள், யோபு பற்றி கேள்விப்படுகிறார்கள், இந்த உத்தமன் இப்படி பாடுபடுகிறான், நீதிமான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறான், தேவருக்கும்பாக உண்மை உத்தமாக நடந்தே இந்த யோபுவுக்கா இந்த நிலை என்று கேள்விப்பட்டு வருகிறார்கள். தூரத்தில் வரும்பொழுது இவன் உரு தெரியவில்லை, உருவமே தெரியல. டிபி வியாதி வந்தால், எய்ட்ஸ் வியாதி வந்தால், அல்லது வேறு பல மரண உபாதைகள் வந்து பல நாள் படுக்கையிலிருந்து அநேகரை எலும்பும் தோலுமாகத்தான் பார்க்க முடியும். அப்படியே இவனை கண்டு அவர்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். சத்தமிட்டு அழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி அவனோடு கூட 7 உட்கார்ந்தார்கள். பரவாயில்ல, ஆனால் இந்த 3 ஏறக்குறைய எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது மாதிரி இந்த யோபுவை ஒவ்வொரு காரியத்திலும் குற்றப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த யோபு சொல்கிறான், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் கண்களினால் அவரை பார்ப்பேன், கடைசி நாட்களில் நானே அவரை பார்ப்பேன் என்று சொல்கிறான். கர்த்தரனை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன், என் சரீரம் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் எனக்கு கவலை இல்லை, காரணம் அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காக நீங்கள் எல்லாத்தையும் யோபுவின் சரித்திரம் முழுமையாக உங்களுக்கு தெரியும். அவனுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள், சகோதரிகள் இருந்திருக்கிறார்கள். அதை 42 நான் வாசிக்க முடியும். அவன் மறுபடியுமாய் கர்த்தரால் நினைவு கூறப்பட்டு 42:2 தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று சொன்னான். மாத்திரமில்ல, கர்த்தரவனை நினைத்து முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ரெட்டிப்பா 2 ஆசிர்வதித்து அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தது மட்டுமில்லாமல் இழந்து போன 7 3 திரும்ப கொடுத்தார். அவன் மறுபடியுமாக அவன் கொண்டாடுகிற நாளிலே சகோதரர்களும் சகோதரிகளும் அவனோடு கூட வந்து சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாம் யாவரும் தாவீதின் சரித்திரத்தை பின்னோக்கி பார்ப்போமானால் எடுத்துக்கொள்வோம். 1 புஸ்தகம் 16:5 வாசியுங்கள், 4 சேர்த்து வாசிப்போம். ஒன்று சாமுவேல் 16:4 முதல். ஈசாய் பதிவிருந்து ஈசாயை பதிவிருந்து அழைப்பாயாக, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லேமுக்கு போனான். அப்போது அவ்வூரின் மெய்ப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்கிறார் என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான்.
மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேலில் தோன்றின முதல் ராஜாவாகிய சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பிற்பாடு அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தன் சுய இஷ்டத்தின்படி சுய சித்தத்தின்படி இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று நம்பி நினைத்து கர்த்தர் சொல்லாததை செய்த பொழுதும் மாத்திரமல்ல, ஆசாரியனுக்குரிய வேலையை இவனே செய்தபடியினாலும் கர்த்தர் அவனை விளக்கினார். ராஜாவா இராதபடி கர்த்தரவனை புறக்கணித்தார். கீழ்ப்படிதலை பார்க்கலும் அவருக்கு பலிகள் முக்கியமல்ல, கீழ்ப்படிதல்தான் முக்கியம் என்று சொல்லி அவனுக்கு அறிவித்து இந்த சவுளை ராஜாவா இராதபடிக்கு தள்ளி போட்டார். கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசி, இவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இராதபடி இவனை நான் தள்ளி போட்டேன், தள்ளி நிராகரித்தேன், இவனுக்கு பதிலாக ஈசாயின் மகன்களில் ஒருவனை பெத்லகேமில் இருக்கிற ஈசாயினுடைய மகன்களில் ஒருவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும், நீ அவருடைய வீட்டுக்கு போய் பலிவிருந்து செய்து அவர்களில் அவனுடைய மகன்களில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். நீங்கள் இந்த அதிகாரம் 16:17 முழுமையாக நீங்கள் வாசிப்பீர்களானால் இவ்வளவு சொன்ன கர்த்தர் ஈசாயின் மகன்களில் ஒருவனான கடைசி மகனான தாவீதை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று சொல்லியிருக்க முடியும். இவ்வளவு சொன்ன ஆண்டவர் அதை ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால், தேவன் குறித்திருக்கிற காரியத்தை நீங்களும் நானும் விளங்கி கொள்ளும்படி. எப்படி விளங்கி கொள்ள வேண்டும்? தேவ திட்டத்தை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாகி சாமுவேலுக்கு அறிவித்திருந்தார். சாமுவேலுக்கு சொன்னபடியே அவன் பெத்லகேமுக்கு போகிறான். பெத்லகேமுக்கு போகிற பொழுது ஊரின் வாசலில் மூப்பர்கள் வந்து தீர்க்கதரிசியை கண்டவுடனே ஓடி வந்து இந்த தீர்க்கதரிசியை பார்த்து நீர் வருகிற காரியம் என்ன, சமாதானந்தானா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவன், நான் சமாதானந்தான் என்று சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து கேட்கிறான், சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன். அவரிடத்தில் சொல்லலை, நான் ராஜா ஒருவனை அபிஷேகம் பண்ணபடி வந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை, நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும், நன்றாக கவனிங்கள், ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்து கழைத்தான். ஏறக்குறை 8 குமாரர்களை உடைய இந்த ஈசா இடத்துல சொல்லுகிறான், உன் குமாரர்கள் எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை சுத்தம் பண்ணி கொண்டு பலி விருந்துக்கு கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லா பிள்ளைகளையும் அப்படியே அழைப்பித்து முதல் மகனாகிய எலியாபை அவன் கொண்டு வருகிறான். எலியாப் என்பவன் இஸ்ரவேலிலேயே அதிக உயரமாக இருந்த 9 நீங்கள் பார்ப்பீர்கள். 1 Samuel 9 பார்ப்பீர்களானால் சவுல் என்னும் வாலிபன் மிகவும் உயரமாக இருந்தான், பலசாலியாக இருந்தான். அந்த இஸ்ரவேலிலிருந்து அனைவரும் தோலுக்கு கீழே இருந்தார்கள். சவுலுக்கு அடுத்தபடியாக உயரமாயிருந்தவன் யார் என்று சொன்னால் இந்த எலியாப். அடுத்தபடியாக இவனை கர்த்தர் நிராகரிக்கிறார், இவன் இல்லை என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அடுத்து இன்னொரு மகனாகிய அபினதாப் வருகிறான். அபினதாப்பை பார்த்தவுடனே இவனும் இல்லை என்று கர்த்தர் அவனை நிராகரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெளி தோற்றத்தை பார்க்கிறாய், இவனுடைய உயரத்தையும் இவனுடைய வெயிட்டையும் இவனுடைய அழகையும் அல்லது மசில்ஸையும் பார்த்து நீ தீர்மானிக்கிறாய். நீ பார்க்கிற வெளி தோற்றத்தை நான் பார்க்கிறதில்லை, நான் இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த அந்நிய தேசத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து எத்தனை வருஷங்கள் ஆகிறது என்று எனக்கு தெரியாது. உங்களை கொண்டு வந்த பொழுது மாத்திரம் அல்ல, நீங்கள் பிறக்கும் முன்னமே கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிறான். எபேசியர் 1 வாசிக்கிறோம், உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் முன் குறித்திருக்கிறார். ஏசையாவில் வாசிக்கிறோம், உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன் உருவத்தை அவர் அறிந்து உன்னை பெயரிட்டிருக்கிறார் என்று சொல்லி, நம்முடைய பெற்றோர் நமக்கு பெயரிடுவதற்கு முன்னதாகவே அவர் பெயரிட்டிருக்கிறார். அல்லேலூயா.
உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். இந்த தாவீதை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அதைத்தான் யோபு பக்தன் சொல்லுகிறான், அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார், அவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை நீங்களும் நானும் இந்த மாலை வேளையில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறபடியினாலே இந்த செய்தியை கேட்கும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இப்படி பயங்கரமான சிக்கலிலே இருந்து, பலவிதமான நெருக்கடிகளில் இருந்து, பலவிதமான நிந்தைகளின் வழியாக இப்பொழுது நீங்கள் கடந்து கொண்டு போவீர்களானால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இது நிரந்தரம் அல்ல. தேவன் நன்மையானதை உங்களுக்காக குறித்து வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார். மனுஷன் சித்தம் என்ன? மனுஷர்கள் இந்த உலகத்தில் தோற்றத்தின்படி நியாயம் செய்கிறார்கள், தோற்றத்தின்படி மரியாதை கொடுக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் 15வது வயதாக இருக்கும் பொழுது கர்த்தரை ரட்சித்தார். 17வது வயதில் ஞானஸ்தானம் பெற்றேன். ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பே ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தேன். 17வது வயதில் ஞானஸ்தானம் பெற்ற 6வது மாதத்திலேயே கர்த்தரனை அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அபிஷேகித்தார். 17வது வயதிலேயே கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அது முதற்கொண்டு கர்த்தரனை ஊழியத்திற்கு பழக்கி வைத்தார். ஊழியத்தை செய்து வந்தேன். அநேக வருடங்களாக கர்த்தரனை முழுநேர ஊழியத்திற்கு அழைத்தார். ஆனாலும் சென்னை பல்கலைக்கழகத்தில் 19வது வயதில் டைப்பிஸ்டாக எக்ஸாமினேஷன் மீங்களும் எம்எஸ்சி டிகிரி பார்த்து கொண்டிருந்த நான் கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறது, மார்க் ஷீட் எழுதுகிறதும், எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதும், சென்ட்ரல் வேல்யூவேஷன் கண்டக்ட் பண்ணுறதுமான அந்த வேலையில் இருந்த பொழுது சரியாக 32வது வயதில் 1989வருடம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி கர்த்தரனை வேலையை விட சொன்னார். நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த லெட்டரை எடுத்துட்டு டைப் பண்ணினேன் என்னுடைய ரிசைனேஷனை. என்னுடைய ரிசைனேஷனை கொடுத்தேன். ஆனால் என்னை ஆண்டவர் 76வது வருஷம் முதல் 13 வருடங்களாக ஆண்டவரின் முழுநேர ஊழியத்துக்கு அழைத்து கொண்டிருந்தார். நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக அநேக இடங்களில் கன்வென்ஷன் பேசியும் சொந்தமாகவே சொந்த பணத்தில் கூட்டங்களை, சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி அநேக ஆத்மாக்களை அநேக சபைகளில் கொடுத்து கொண்டிருந்த நான் ஒரு பத்திரிகை ஊழியத்தை நடத்தி வந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் எனக்கு செகண்டரி, நீ தான் எனக்கு வேணும். 20% ஆண்டவருக்கு நான் தசம்பாகமாக கொடுத்து மீதி பணத்தை ஊழியத்துக்காக செலவழித்து, என்னுடைய வீட்டில் 2 லாரி ஓடிக்கிட்டு இருந்தது, 2 தம்பிங்க பேரில் லாரி. அந்த லாரிகளுடைய வருமானம் குடும்பத்துக்கும், என்னுடைய வருமானம் முழுவதும் கர்த்தருக்குமாக முழுவதுமாய் செலவழித்தேன். ஆண்டவர் சொன்ன, உன் பணமெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ தான் எனக்கு வேணும். ஆண்டவருக்கு உடனடியாக நான் கீழ்ப்படியாமல் போனதுனாலே என்னுடைய லாரி வருமானம் நஷ்டமடைந்து கடைசியாக லாரிகளை விற்று டிரைவர்களுக்கு கொடுத்து சம்பளம் தசம பாகம் போக வட்டி கட்ட ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது, முழுநேர ஊழியத்திற்கு அழைத்த பொழுது, ஆண்டவரே வாங்குகிற சம்பளம் தசம பாகம் போக மீதி வட்டியை தானே கட்டுறேன், இப்போ நான் இந்த வேலையை விட்டுட்டா நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், எனக்கு கீழ்ப்படிந்து பார், இதுவரையிலும் கீழ்ப்படியவில்லை, நீ கீழ்ப்படிந்து பார் என்று சொன்னார். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று சொன்னான். உடனடியாக நான் டைப் பண்ணி ரிசைனேஷனை டைப் பண்ணி என்னுடைய அதிகாரியிடத்தில் கொடுத்தேன். என்னுடைய அதிகாரி சொன்னார், என்னாச்சு உனக்கு, சின்ன வயசு, யூ நெவர் எவர் கெட் திஸ் சச் ஏ மெக்னானிமஸ் ஜாப், வேர் எவர் யூ கோ யூ கெட் மச் ரெஸ்பெக்ட் அவுட் ஆஃப் திஸ் ஜாப். சென்னை பல்கலைக்கழகத்தில் அநேக டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவர்களுக்கு, கான்ஃபிடென்ஷியல் செக்ஷனில் வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. எங்கே போனாலும் நல்ல மரியாதை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் என் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்படி நான் தீர்மானித்த பொழுது என் மனைவியிடத்தில் சொல்லவில்லை, என் தாயாரிடத்தில் கேட்கவில்லை. பவுல் சொல்லுகிறது போல மாம்சத்தோடு ரத்தத்தோடு ஆலோசனை பண்ணாமல் உடனடியாக ராஜினாமா செய்தேன். அப்பொழுது என்னுடைய மூத்த மகளுக்கு 5 வயது 6 வயது, சின்ன மகளுக்கு 3 வயது. இந்த குழந்தைகளை எப்படி படிப்பிப்பா என்று கேட்டார்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார். சாப்பாடு எப்படி, கர்த்தர் பார்த்து கொள்வார். உடனே ரோமன் கத்தோலிக்க வாலிபனாகிய சாமுவேல் என்னும் என்னுடைய என்னோடு கூட வேலை செய்து கொண்டதுன்னு சொன்னான். இந்த பெந்தகோஸ்தக்காரனுக்கு வெளிநாட்டு பணம் வரேன் சார், அதனால தான் வேலையை விட்டுட்டு போகிறானுங்க.
அஞ்சனை இல்லை என்னை அப்படின்னா சர்ச்சை உனக்கு சம்பளம் கொடுக்கும் இல்லை அப்படின்னா எதை நம்பி நீ வேலையை விடுற கத்திர நம்பி ரெலுயா என்ன தெரியுமா சொன்னான் நீ சொல்கிறது உண்மையாக இருந்தா 6 மாதத்தில் நீ மென்டல் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ மறுபடியும் வேலைக்கு கெஞ்ச போகிற பாடுறா இல்லைனா உன் பிள்ளைகளுக்காக நீ பிச்சை தாண்டா எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு வைராக்கிய வாஞ்சை என்மையில் வந்தது நான் சென்னை ரோமர் 10:11 சொல்லுகிறது அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை அல்லேலூயா ரோமர் 10:12 சொல்லுகிறது யூதனின்று கிரேக்கனின்று வித்தியாசமே இல்லை தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார் நான் அவரிடத்தில் சொன்னேன் டேய் சாம் நீ இப்படி சொல்கிறேன் எனக்கு ஸ்கூட்டரோடு நான் வெளியே போகிறேன் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் ஆசீர்வதித்து சொந்த கார் கொடுக்கும்போது தான் இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழைவேன்னு சொன்னேன் சிரித்தாங்க ஏன்னா அந்த நாட்களில் இந்தியாவில் அம்பாசடர் ஃபியட் மாருதி இந்த 3 பிராண்டு கார் தான் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலருக்கு கூட சொந்த கார் கிடையாது அந்த நாட்களில் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தவருக்கு கூட அரசாங்க கார் தான் இருந்துச்சு ஒழிய சொந்த காரில் எக்கரணமிட்டு சிரித்து சொன்னால் இவனுக்கு மென்டல் முத்தி போச்சு இவன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணணும்னு சொல்லி பிரியமானவர்களே கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை பல உபத்திரவங்கள் பல போராட்டங்கள் என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் பள்ளிக்கூடத்தில் நிறுத்தப்பட்டார்கள் 2 வருடங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியவில்லை கடைசியாக ஒரு தர்ம ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்தோம் அதுவும் மிகுந்த கஷ்டம்தான் இதற்கிடையில் கர்த்தரனை ஊழியத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் நானும் என் மனைவி 2 குழந்தைகளும் கூட ஒரு நண்பருமாய் சேர்ந்து 5 பேராய் துவங்கினோம் இந்த மேடையில் பாதி இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய அறை பொத்தல் குடிசை அங்கே தானே ஊழியத்தை ஆரம்பித்தோம் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் லயலா காலேஜுக்கு பின்புறத்தில் இருக்கிற அந்த ஸ்லம் ஏரியாவில் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு சின்ன அறையில் நாங்கள் எங்கள் ஊழியத்தை சபை ஆரம்பித்தோம் 1988 அக்டோபர் 30 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை துவைக்கணும் 5 பேராக ஒரு நண்பர் என்னோடு கூட சேர்ந்து கொண்டார் 5 பேராக துவங்கின இந்த ஆராதனை 6 மாதங்களில் 50 பேராயிற்று 50 பேரான உடனே 500 பேர் உட்காரத்தக்க ஒரு இடத்தை வாடகைக்கு எடுக்கும்படி தீர்மானித்து அந்த இடத்தை எடுத்தோம் மிக சுருக்கமாய் சொல்லுகிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் மிக சுருக்கமாய் சொல்லுகிறேன் 2 வருஷத்தில் 50 பேர் 500 பேராய் மாறிற்று இந்த 500 பேராய் மாறின பொழுது வாடகை எப்படி கொடுப்போம் என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் ஒரு விசுவாசியோடு கர்த்தர் பேசி அந்த விசுவாசியே அந்த சபையினுடைய வாடகை முழுவதையும் மாதந்தோறும் செலுத்த ஆரம்பித்தார் அவர் செலுத்துவேன் என்று சொல்லி கர்த்தரவிடத்தில் செலுத்த சொன்னார் என்று சொல்லி சாட்சி சொன்ன அந்த நாளிலே நர்ஸ் வேலை செய்கிற ஒரு சகோதரி எழும்பி சாட்சி சொன்னார்கள் இந்த சபையினுடைய கரண்ட்டு பில்லு எலக்ட்ரிசிட்டி பில்லு மாதம் மாதம் ஆண்டவர் என்ன கட்ட சொல்கிறாருன்னு சொன்னாங்க லேலூயா இருந்த ஸ்கூட்டரை விற்று அட்வான்ஸ் கட்டினேன் கர்த்தருடைய கிருபையினாலே அதிகாலை ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை நாங்கள் ஜெபம் செய்வோம் ஜெபம் முடிந்தவுடனே சகோதரிகள் வீடுகளுக்கு போய் விடுவார்கள் ஒரு 10 சகோதரர்களாக சேர்ந்து ஜெப நடையாக நாங்கள் அந்த இடத்தை சுற்றி வருவோம் 2 வருஷத்தில் கர்த்தர் சபை முழுவதையும் நிரப்பினார் பிசாசுக்கு எரிச்சல் உண்டாகி 1994 June 27 திங்கட்கிழமை அதிகாலை 4:30 நாங்கள் அதிகாலை ஜபத்திற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது யாரோ சிலர் யார் என்று தெரியாது யாரோ சிலர் என்னுடைய சபையின் கூடாரத்துக்கு தீ வைத்து விட்டார்கள் மாடியில் தெருவிலிருந்து ஒரு கூட்டம் பாஸ்டர் வெளியே வாங்க என்று சொல்லி கூவி அழைத்தார்கள் கீழே போய் பார்க்கிற பொழுது எங்கள் கூடாரம் சபையின் கூடாரம் தீப்பிடித்து எரிகிறது மேலே ஓடி போய் நானும் என் மனைவியும் 2 3 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு கீழே வந்துவிட்டோம் உடுத்தின உடுப்போடு கூட வேதத்தோடு கூட கீழே வந்துவிட்டோம் எங்களுடைய உடைமைகள் என்னுடைய சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆடியோ வீடியோ ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் 20 நிமிஷத்தில் சாம்பலாயிற்று சாம்பலின் மேல் நின்று கொண்டிருக்கும் பொழுது தானே பிசாசியின் இடத்துல பேசினா என்றோடு உன்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு நீ சிறுவ சிறு சேர்த்து வைத்தவைகள் கரியாக போயிருச்சு நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி
என்னை அதிகமாய் அதைரியப்படுத்தினான். அந்த நேரத்தில் நாங்கள் கலங்கி தவித்து கண்ணீர் விட்டு ஒரு குழந்தைகளைப் போல அழுது கொண்டிருக்கிறேன், ஒரு மரண ஓலம் அங்கே கேட்பது போல இருந்த அந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அழைத்தவர், தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டவர், உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்த என் கர்த்தர், என்னை அபிஷேகித்தவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். மகனே பயப்படாதே, இந்த ஜனங்கள் இவர்கள் இந்த உலகம் இந்த கூடாரத்துக்கு தான் தீ வைக்க முடியும், ஆனால் நான் உனக்குள் வைத்திருக்கிற அபிஷேகத்தை ஒருவரான எடுத்து போட முடியாது, உண்மையில் வைத்திருக்கிற அழைப்பை ஒருவரான நீக்கி போட முடியாது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாதேன்னு சொன்னார். வேர் ஐ ஹவ் லாஸ்ட் எவ்ரி திங் ஆஸ் வி ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த டஸ்ட், ஆஸ் வி ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த டஸ்ட், த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் லிவிங் காட் என்கவுண்டர் த டெவில் அண்ட் ஹீ ஸ்டார்டட் டு ஸ்பீக் டு மீ ஸ்டேயிங் சேயிங் தட் மை சன் ஃபியர் நாட், லோ ஐ ஆம் வித் தி, தீஸ் பீப்புள் கேன் செட் ஃபயர் ஒன்லி டு த ஷேட், நோ ஒன் கேன் செட் அபார்ட் த அனாயிண்டிங் விச் ஐ கெப்ட் இன் யூ ஆன் யூ அண்ட் நோ ஒன் கேன் செட் அபார்ட் டிபார்ட் யூ from my hand. From today, the blessings of the Lord will be rested upon you. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். எப்படி நம்ப முடியும்? எல்லாவற்றையும் எழுந்த நிலையில் கையில் பரிசுத்த வேதாகமத்தோடு கூட நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை தேவன் தான் பேசுகிறாரா அல்ல வேறு யாராகிலும் பேசுகிறார்களா என்று சொல்லி நான் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே கர்த்தருக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 7 வசனமும் 8 வசனமும் கர்த்தர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமாயிருக்கிறார், கர்த்தர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் தரித்திரம் அடைய செய்கிறவருமாயிருக்கிறார். 8 வாக்கியம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களுடைய சிம்மாசனத்தில் உட்கார பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளை புச்சக்கரத்தின் மேல் வைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். என கருமையான சகோதரனே சகோதரியே, இந்த மாலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்கும்படி, இந்த செய்தியை கேட்கும்படி கர்த்தர் முன்குறித்தபடியினாலே உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். மூப்பர் அவர்கள் சொன்னார்கள், பல மாதங்களுக்கு பிறகு கூடி வருகிறோம் என்று சொல்லி, ஒருவேளை கர்த்தர் உனக்கு முன் குறித்ததை நிறைவேற்றும்படி, தேவன் உனக்கு குறித்ததை நிறைவேற்றும்படி கர்த்தர் உன்னோடு கூட பேசும்படிக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறார். வாசிக்கு நான் சொல்ல வந்த காரியம், ஆவியானவர் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள், 7 குமாரரையும் கர்த்தர் நிராகரித்தார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவர் சாமுவேலிடத்தில் நீ போய் ஈசாயின் குமாரர்களில் கடைசி மகனான அந்த தாவீதை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. பெத்லகேமுக்கு போ, ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே பலி விருந்து ஆயத்தப்படுத்தி அவர்கள் பலி விருந்து செய்யும் பொழுது அவர்கள் குமாரர்களில் ஒருவனை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி அனுப்பினார். முதலாவது எலியாப் வருகிறான், பிறகு அபிநதாப் வருகிறான், 3வது ஷம்மா வருகிறான். இப்படி 7 குமாரர்களை வரவழைத்தார். 7 குமாரர்களையும் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறார். இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் சாமுவேல் கேட்கிறார், வேறொரு மகன் உனக்கு இல்லையா? இருக்கிறான் பட் யூஸ் ஃபார் நத்திங், இருக்கிறான் இஸ் த லீஸ்ட் அண்ட் லாஸ்ட், யூஸ் ஃபார் நத்திங். 8 பிள்ளைகளில் கடைசி மகன், உருவத்திலையும் சின்னவன், வரிசையிலையும் கடைசி, வயதிலும் இளையவன், எல்லாவற்றிலும் ஈ நெவர் எவர் ஹாவ் த குவாலிஃபிகேஷன் ஆர் எஃபிஷியன்சி ஆர் ஃபிட்னஸ் ஆர் எலிஜிபிலிட்டி ஃபார் விச் த வேர்ல்ட் லுக்கிங் ஃபார். இந்த உலகம் பார்க்கிறபடி உலகத்தின் பார்வைக்கு அவனிடத்தில் ஒரு தகுதியும் இல்லை. அவன் ராஜாவாகிற தகுதி கொஞ்சம் கூட கிடையாது. உயரமும் இல்லை, வயதும் இல்லை, உருவமும் இல்லை, அல்லது ஞானத்தை தெரியாது. இவனை குறித்து நான் இப்படி யோசிக்கிறேன், ஈ வாஸ் இ நெவர் எவர் கன்சிடர்ட். இன்னும் சொல்லப்போனால் பலி விருந்து என்பது இஸ்ரவேலருக்குள்ளே ஒரு பெரிய பண்டிகை போல, இதற்கு எல்லாரும் இருக்க வேணும், எல்லாரும் அழைக்கப்படுவார்கள். எந்த வீட்டில் பலி விருந்து நடக்கிறதோ அந்த ஊரினுடைய மூப்பர் இவருடைய சொந்தக்காரர்கள் விசேஷமாக அழைக்கப்பட்டு பலி விருந்து செய்யப்படும். தீர்க்கதரிசியாகி சாமுவேல் வருகிறார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய விசேஷித்த பண்டிகை போல, அந்த வீடு அந்த ஊரை விழாக்கோலம் பூண்டிருக்கிறது,
அந்த வீடு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. ஆனால் கடைசி மகனானே தாவீது மறக்கப்பட்டிருக்கிறான். He was forgotten by his own parents. எனக்கு என்ன சந்தேகம், தாய் கூடவா ஞாபகம் இல்லை? எல்லா தாய்மார்களுக்கும் கடைசி குட்டி மேலே, கடைசி பிள்ளை மேலே தனி பாசம் இருக்கும். எப்படிதான் ஈசாயின் மனைவி அவனை மறந்து விட்டாள் என்று தெரியாது. He would never been considered. And he was not at all remembered. And he was not at all invited for the sacrifice. And he was avoided. Avan purakkanikkappattan, avan thalli vaikkappattan, avan ninaivu koorappadamal ponaan, avanai oruvarum kandukollavillai. Un kudumbathile, velai seigira edathile, allathu neengal thangi irukkira campile, neenga thangi irukkira veettile, unga kooda pirandhavargal, they may not give you right due respect for your age either, for the position. But people of God, you should understand, God has appointed something very peculiar for your life. Un vaalkaiyai kurithu devan oru thani nokkamudaiyavarai irukkirar. You may be rejected, or you may be discriminated, or you may be disappointed. But the Spirit of the Lord says, this is the day that the Lord has remembered you. And he has got something very peculiar upon your life. Kathar unnai kurithu nenaivaayirukkirar. Hallelujah. 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 Ippa solran seriya, avan oru thai irukkiran, avan aadi meikka dhaan laayikku, aadi meikka dhaan laayikku, avan onrukkum udava maattaan. ஆனாலும் நீங்கள் சாப்பிடுங்கிறான். இங்கே சாமியல் தீர்க்க சொல்கிறாரு, இந்த சாப்பாடெல்லாம் எனக்கு அப்புறம்ப்பா, நான் வந்த காரியம் முடியணும், முதல்ல அவனை கூப்பிட்டு அனுப்பு. உடனே ஓடி போகிறான், ஓடி போய் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான். ஆடு மேய்ச்சிட்டு அழுக்கான வஸ்திரம், அழுக்கான துணி, கையில் ஒரு கொம்பு, கையில் ஒரு சட்டி, ஒரு தூக்கு கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். எங்கே வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்க வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே கரவலாடுகளின் பின்னாக தெரிந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி. ஒருவே என் மகனை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன், இந்த தாவீதின் வாழ்க்கையை படிக்கும் பொழுது, இந்த செய்தியை கொடுக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மகன் எனக்கு நினைவு கூறுவான். என்னுடைய மகன், நீங்கள் எல்லாரும் யூடியூப்பில் பார்த்துருக்கக்கூடும், தேவகுமாரா தேவகுமாரா பாடலை பாடினேன். பாஸ்டர் டேவிட் ஃப்ராங்க்லி என்னுடைய மகன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என் மகன் நான் கல்லூரிக்கெல்லாம் அனுப்பலை, காலேஜுக்கெல்லாம் அனுப்பாமை அவனை என்னோடு கூட வைத்து ஊழியத்தில் பயிற்றுவித்தேன். பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது, பிலோ ஆவரேஜ். எட்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது அவன் மேத்ஸ் டீச்சர் அவனை மேத்ஸ் கிளாஸ் வரும்பொழுதெல்லாம் அவனை வெளியே நிற்க வச்சுருவாங்க. வெளியே நிற்க வச்சுறது மட்டும் இல்லை, அவங்க இப்படி சொல்லுவாங்களாம், உன்னை ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சா கூட நீ செலக்ட் ஆக மாட்டேன் என்று சொல்லி அவனை புறக்கணித்தார்கள். பத்தாம் ஃபெயிலான என்னோடு கூட ஊழியத்தில் அவனை பழக்குவித்தேன். வருஷங்கள் பல கடந்தது, அவன் கத்திரவனை பயன்படுத்த ஆரம்பித்தார், ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அவனோடு கூட படித்த நண்பர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பல நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு போய் அழைக்கப்பட்டார். அநேக முறை இந்த தேசத்துக்கும் வந்திருக்கிறாரே. பல தேசங்களுக்கு அழைக்கப்பட்டு கர்த்தரவனை பயன்படுத்துகிறதை அறிந்த அவனுடைய கிளாஸ்மேட் ஒருவன், ரட்சிக்கப்பட்ட அவங்க வீட்டில் ஒரு மீட்டிங்க்கு, ஃப்ராங்க்லின் நீ எங்கள் வீட்டுக்கு வரணும், டேவிட் எங்கள் வீட்டுக்கு வரணும், எதுக்கு, எங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங் வச்சுருக்குறோம், நீ தான் வந்து அங்கே வர்ஷிப் பண்ணி பிரசங்கம் பண்ணணும், இல்லைடா நான் வரல, இல்லை நீ வரணும், நம்ம கிளாஸ்மேட் எல்லாம் கூப்பிட்டுருக்குறேன், நீ வா, எங்கள் சொந்தக்காரெல்லாம் வர்றாங்க வான்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனான். ஆராதித்து செய்தி கொடுத்து முடித்தவுடனே அநேகர் கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். ஒப்பு கொடுத்து அநேகர் இவ்விடத்தில் ஜெபிக்கும்படி முழங்கார்படியிட்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஜெபித்து முடித்து விட்டு வரும்பொழுது ஒரு வயது சென்ற ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கிற பொழுது அந்த சகோதரி இவரிடத்தில் பல ஜபக்குறிப்புகளை சொல்லி அழுது கொண்டே சொன்னார்களாம். சொல்லி முடித்தவுடனே, டீச்சர் கவலைப்படாதீங்க, டீச்சர்னு சொன்ன உடனே அவங்களுக்கு
என்ன உங்களுக்கு தெரியுமா? அம்மா டீச்சர், உங்களை எனக்கு தெரியும், ஆனால் என்ன நீங்கள் மறந்துட்டீங்க, அவனுக்கு முடி கர்லி ஹேர் ரொம்ப திக்காக இருக்கும், முடியெல்லாம் கொட்டி போயிட்டு அந்த சூழ்நிலையில் அவனை பார்க்குற பொழுது அவங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. டீச்சர் என்னை நல்லா பாருங்கள், தெரியல டீச்சர், 8ஆம் வகுப்பில் உங்கள் வகுப்பில் உங்கள் செக்ஷனில் டேவிட்னு ஒருத்தர் தான் ஞாபகம். ஆமாம், யூஸ் ஃபார் நத்திங், அவன் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான் என்று சொல்லி அப்பவும் சொல்லியிருக்காங்க. டீச்சர், ஒவ்வொரு நாளும் மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷன் கிளாஸ் வரும்பொழுதெல்லாம் என்னை வெளியே நிறுத்துவீங்களே, நீங்கள் என்ன சொன்னீங்க டீச்சர், நீ மாடு மேய்க்க கூட லாய்க்கு கிடையாது என்று சொன்னீங்களே, அந்த லாய்க்கு இல்லாத என்ன தான் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து அவர் பயன்படுத்த துவங்கினார். அவங்க கட்டி பிடிச்சி பல முறை மன்னிப்பு கேட்டாங்களாம், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாரே, நான் உன்னை இப்படி பேசிட்டேனே, தயவு செய்து என்னை மன்னித்து விடு என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நீ இருக்கிற நிலை எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற நிலையில் நீ காணப்படலாம், எல்லாராலும் வெறுக்கப்படுகிற சூழ்நிலையில் நீ காணப்படலாம், நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று எல்லாராலும் தள்ளப்படலாம். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் உன்னை குறித்து நினைத்திருக்கிறார், உன்னை குறித்து அவர் நினைவாயிருக்கிறார், உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிற காலம் வந்துவிட்டது. நீ எந்த நோக்கத்துக்காக இந்த தேசத்துக்கு வந்தாயோ அந்த நோக்கத்துக்கு மாறாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. உன் தகுதிக்கு உரிய வேலை உனக்கு கிடைக்கவில்லை, நீ படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உனக்கு கிடைக்கவில்லை, உன்னிடத்தில் சொன்னபடி சம்பளம் உனக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் மனவேதனையோடு கூட இந்த தேசத்தில் நாட்களை கழித்துக் கொண்டிருப்பாயானால் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து ராத்திரி வேளையிலே உனக்கு சொல்லுகிறார், உன்னோடு பேசுகிறார், உனக்கு தேவன் குறித்திருக்கிறதை நிறைவேற்றும்படியான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை, அது சமீபித்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, டேவிட் was not at all remembered. எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. பல சமயங்கள் நமக்கு தெரியும், ஊரில் ரொம்ப வசதி வந்துருச்சுன்னு சொன்னால் கூட பிறந்தவன் ஏழ்மையாக இருந்தா அவனை கூப்பிடுறது கூட இல்லை. காரணம், அவன் வந்தா நம்ம ஸ்டேட்டஸ் என்னாகும். ஒருவேளை ஈசா எதற்காக அவனை அழைக்கவில்லை என்று தெரியாது. ஒன்று தெரியும், ஹி வாஸ் த லாஸ்ட் அண்ட் ஹி வாஸ் லீஸ்ட், ஹி வாஸ் நாட் அட் ஆல் கன்சிடர்ட், ஹி வாஸ் நாட் அட் ஆல் ரிமெம்பர்ட், ஹி வாஸ் நாட் அட் ஆல் இன்வைட்டட், ஹி வாஸ் அவாய்டட். இந்த உலகம், உங்கள் குடும்பம், கூட பிறந்தவர்கள், அதிகாரிகள் உங்களை புறக்கணிக்கலாம், உங்களை தள்ளி வைக்கலாம், நீங்கள் ஆகாதவன் என்று தள்ளி வைக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு நீ தான் வேணும். ப்ரைஸ் த லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சமயம் முடிய போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஓகே, இன்னும் 2 மினிட்ஸாக இருக்கு, நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு அருமையானவர்களே, தாவீது வருகிறான். வந்தவுடனே புறக்கணிக்கப்பட்ட தாவீது வருகிறான், தள்ளப்பட்ட தாவீது வருகிறான், பெற்றோராலே மறக்கப்பட்ட தாவீது வருகிறான். பெற்றோர் மறந்து போகலாம், கட்டின கணவன் உன்னை கைவிடலாம், கட்டின கணவனும் மறந்து போகலாம், உன் கூட பிறந்தவர்கள் உன்னை கண்டுகொள்ளாமற் போகலாம், ஆனால் கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே நீ வரையப்பட்டிருக்கிறாய், கர்த்தர் உன்னை குறித்து நினைவாய் இருக்கிறாய், உன்னை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் நிறைவேறும்படியான காலம் வந்துவிட்டது. இத்தனை கொடிய கொள்ளை நோயின் காலங்களில் அநேகர் மரித்து போயிருக்க உங்களையும் என்னையும் கர்த்தர் உயிரோடு வைத்திருப்பதற்கு காரணம் நம்மை குறித்து அவர் நினைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றும்படிக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 78:70, 71, 72, 73 வசனங்களை வாசியுங்கள். ஒருவர் 89:20-24 வசனங்களை வாசியுங்கள். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார், கரவலாடுகளின் பின்னாக திரிந்து அவனை தாவீதின் வீட்டிலிருந்து எடுக்கப்படவில்லை, கம்பெனியிலிருந்து எடுக்கப்படவில்லை,
வேற ஒரு நல்ல இடத்திலிருந்து அவன் தெரிந்து கொள்ளப்படவில்லை. வனாந்தரத்திலே ஆட்டு தொழுபங்களிலிருந்து அவனை கண்டுபிடித்து அவனை எடுத்தார். கடவுளாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலையும் மீட்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அல்லேலூயா. தாவீதின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. உங்கள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. 2:16:9 சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. 1 பேதுரு 3:12 சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது. எவரே 4:13 சொல்லுகிறது, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை குறித்து நீ எவரிடத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். உன்னை குறித்து அவர் நினைவாயிருக்கிறார். உன் நினைவாகவே இருக்கிறார். உனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடுவோம். சமயம் முடிந்தது. கண்ணீரோடு உட்கார்ந்து சகோதரி, நல்ல வருமானம், சந்தோஷம் இல்லை, உறக்கம் இல்லை, நிம்மதியின்றி தவிக்கிறாய். யாரிடத்தில் சொல்வது என்று தெரியவில்லை. இன்று ராத்திரி கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றும்படியான நேரம் வந்துவிட்டது. சகோதரனே, கண்களை மூடும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவரனோடு பேசியிருப்பாரானா? உனக்காக நான் ஜெபிக்கும்படி நீ விரும்புவாயானா? இருக்கிற இடத்துல உங்கள் கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ. அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். குட் யூ பிளீஸ் ஸ்டாண்ட் ஆன் யூர் ஃபீட். கரங்களை உயர்த்தின நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நிடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 2 மினிட்ஸ். 2 கரங்களை உயர்த்தி எங்கள் பரலோக பிதாவே, எழுப்பி நிற்கிறபடி பிள்ளைகள் ஏறக்குறைய ஆண்டவரே 90% மக்கள் எழுப்பி நிற்கிறார்கள். கர்த்தாவே, இவர்களை குறித்து நீர் குறித்து இருக்கிறவைகளை நிறைவேற்றும்படி விட ஊழியக்காரனாக அடியான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பீராக. தேவன்தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பா. இனி மரணமும் இல்லை, அலறலும் இல்லை, துக்கமும் இல்லை. முன்னிரவுகள் ஒழிந்து போயினே, எல்லாம் புதிதாயின என்று சொன்னீரே. நீர் இந்த பிள்ளைகள் குறித்திருக்கிறது நிறைவேற்றுவீராக. தாவீதை தெரிந்து கொண்டு அவனை அழைத்து வந்து புறக்கணிக்கப்பட்ட அவனை, தள்ளப்பட்ட அவனை, ஆண்டவர் ஒதுக்கப்பட்ட அவனை, ஒதுக்கப்பட்ட இடத்திலே தள்ளப்பட்ட இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அநேக ஜனங்களுக்கு முன்பாக அவன் தலையை உயர்த்தினீரே. அவன் தலையை அபிஷேகித்தீரே. அவன் தலையின் மேல் கிரீடத்தை வைத்தீரே. உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யுனைக்கமும் சமாதானமும் பாதுகாவலும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வருக மட்டும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரம். என் முழு உலமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரம். அவர் செய்த சகல வரணமரவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.